ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சியான தகவலை நாம் பார்க்கலாம். ஆண்டுக்கு 15 நாட்கள் அரசு வழங்கும் விடுப்பில் பணிக்கு வந்தவர்கள் அதற்கான தொகையை பெறும் நடைமுறை. ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியருக்கு 15 நாட்கள் வந்து காமன் லீவ் இருக்குது. ஸோ அந்த சிஎல்ல நீங்கள் பணிக்கு வந்தீங்க, ஸோ அந்த ஆண்டுக்கு 15 நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அதற்கு உண்டான ஆதாரத்தை சப்மிட் பண்ணி நீங்கள் அரசிடமிருந்து மணி வாங்கிக்கலாம். ஸோ அதற்கு உண்டான சம்பளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நடைமுறையில் இருந்துச்சு இதுவரை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முறையை நீக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து அந்த தொகையை பெற்றுக்கொள்ளும் அந்த நடைமுறையை தற்சமயம் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் அதிர்ச்சி செய்தியாக தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் என்ன திரும்பவும் அவங்க போராட்டம் நடத்துவாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் கால இடங்கள் பதவி உயர்வு மூலம் நடவடிக்கை. ஸோ பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாமே அந்த காலி பணியிடங்களை எப்படி கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை. ஸோ அப்படியும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலி பணியிடங்களை பதவி உயர்வு அதிலே போடலாமா அப்படின்ற ஒரு அறிவிப்பு போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் அவங்களுக்கு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கே இன்னும் காலதாமதமாகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ நாள் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு நிறைய நம்பர்கள் கேள்விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு டிஆர்பி மேலே நம்பகத்தன்மையே போயிடுச்சு சார். ஸோ இவ்வளோ நாள் நான் அடுத்தடுத்து நான் தேர்வு கூட என்னால் சரியாக படிக்க முடியல அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு இந்த வார இறுதி கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் 100% உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொஞ்சம் அதிகப்படியான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க வல்லுநர்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபைனலைஸ் கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வெயிட் பண்ணலாம். இன்னொரு ஒரு 2 வாரங்களில் கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.